இரண்டாம் தந்திரம் பாத்திரம். கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் தகுதியானவர்கள். வினைவயனால் பிறவியெடுத்த போது கருவாக உருவான போதிலிருந்தே யாம் இறை நினைப்பை கைவிடாது பற்றி கொண்டேன். உயிர்கள் அனைத்துமாய் இருக்கும் உண்மை இறைவனின் திருவடிகளையே எனக்குள் தேடி கயிறு போல பின்னிய சடையை தலையிலணிந்த இறைவனின் திருவுருவத்தை எனக்குள் கண்டு அவனது திருவடிகளையே சரணடைந்தேன். அதனால் நெய்விட்டு எரிக்கப்படுகின்ற உலக விளக்குகளைப் போல இல்லாமல் நெய்யே விடாமல் தானாக ஒளிரும் விளக்காக எனக்குள் இருக்கும் இறைவன் வந்து இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டேன். கைவிட்டிலேன் கருவாகிய காலத்தும் மெய்விட்டிலேன் உயிர் தன்னடி தேடுவன் பொய்விட்டு நானே புரிசடையானடி நெய்விட்டிலாத இடிச்சிலுமாமே.